இந்நிலையில்தான் வீட்டில் தனது பெற்றோரை விட்டுவிட்டு பிச்சாண்டி குடும்பத்துடன் சத்வாச்சாரி ராம்நகரில் உறவினர் வீட்டில் நடந்த துக்க நிகழ்வுக்கு கடந்த முப்பத்தோராம் தேதி குடும்பத்துடன் சென்றுள்ளார் வீட்டில் அவரது வயதான தந்தை மட்டுமே இருந்துள்ளார் துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு மீண்டும் தனது வீட்டுக்கு காலை பதினோரு முப்பது மணிக்கு திரும்பியுள்ளார் அப்போது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த முப்பது சவரன் தங்க நகைகள் எழுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை திருடு போயிருந்தது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் சத்வாசாரி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த சம்பவத்தில் பிச்சாண்டி வீட்டில் வேலை செய்யும் ஆற்காடு நபாப் தெருவை சேர்ந்த பர்வீன் வயது இருபத்தைந்து மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள் அப்போது பர்வீன் மற்றும் சத்வாச்சாரி வள்ளல்லார் வாட்டர் டேங்க் பகுதியை சேர்ந்த பானு வயது நாற்பது ஆகிய இருவரும் சேர்ந்துதான் நகை மற்றும் பணத்தை திருடியது தெரியவந்தது இதையடுத்து நேற்று காலை இருவரையும் போலீசார் கைதும் செய்தனர் அவரிடமிருந்து முப்பது சவரன் நகையையும் போலீசார் மீட்டனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் ஆற்காடை சேர்ந்த பர்வின் கனவுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் சத்வாச்சாரியில் உள்ள உறவினரான பானு வீட்டில் தங்கியுள்ளார் என்பதும் தெரிவித்துள்ளனர்